உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஒரே சமயத்துல ரெண்டு மந்திரவாதிகள் யாகம் வளர்த்து பூஜை செஞ்சு என்ன அழிக்க பாக்குறாங்க? என்னக்கா சொல்ற? ஆமா ராணி, அது மட்டும் இல்ல, அவங்க எனக்கு எதிரா தமன்னாவோட அம்மா நளினியோட ஆவிய ஏவி விட்டு என்ன நிர்மூலமாக்க பாக்குறாங்க. அந்த பொம்பளையவா? என்னக்கா சொல்ற? நான் உன்னை கொன்னவங்க தான் எங்களையும் கொல்ல பாக்குறாங்களோன்னு நினைச்சிருந்தேன்க்கா. ஆமா, அப்போ நீ ஏதோ எனக்கு சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா தான் உன்னை கொன்னுச்சா? இல்லையே, நீ தான் வர பௌர்ணமி அன்னைக்கு தான் உன்னை கொன்னவங்க ஒருத்தர கொல்ல போறதா சொன்னியே. ராணி, இப்போ இத பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் பண்ணு, இல்லனா அவங்க என்ன அழிச்சிருவாங்க. ஏக்கா, என்ன பண்ணணும்னு சொல்லுக்கா. நீ என் கொலை சாமிக்கா, உனக்காக நான் என் உசுரையும் கொடுப்பேன். நான் என்ன பண்ணோன் மட்டும் சொல்லுக்கா. நளினியோட ஆவி உன்னையும் வேம்பு சாரையும் மட்டும் கொல்ல போறது இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அழிச்சு பழி தீக்க போகுது. அந்த துஷ்ட ஆவிய நான் சும்மா விட மாட்டேன் ராணி, அதை அழிச்சே தீர்வேன். இது எல்லாத்தையும் நான் பண்ணணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன சொல்லுக்கா? முதல்ல நான் அந்த துஷ்ட ஆவிய அழிக்கணும், அதுக்கு நீ சரிக்கா. நான் செஞ்சிடறேன் தமனா. இவ்வளவு நாளா நான் எவ்வளவு சொல்லியும் நீ நம்பல. இன்னைக்கு நீயே நேரா அந்த பேய் பூமியை பார்த்துட்ட. இப்போது நான் சொல்றது உண்மை நம்புறியா? நம்புறச்சுதுப்பா. ஆனா இப்போதைக்கு யார்கிட்டயுமே நம்ம எதையுமே சொல்லிட வேண்டாம். தமனா, எதுக்கு அக்கா கிட்டயும் மனோ கிட்டயும் பொம்மி ஆவிய பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்ற? எல்லாம் காரணமா தான் சித்தப்பா. அத்தை கிட்ட சொன்னா அவங்க பயத்துல ஒரு வழி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பயந்து நம்மளையும் பயமுறுத்துவாங்க. அப்புறம் மனோ அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் அத்தை கிட்ட சொல்லிடுவான். அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன். சரி தமன்னா. சித்தப்பா, முதல்ல எங்க அம்மாவோட அஸ்தியை கொண்டு போய் ருத்ரா கிட்ட கொடுக்கணும். தமன்னா, அதை எடுத்துட்டு போகும்போது யாராவது பாத்துட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க். அதுவும் இல்லாம அது காணாம போச்சுன்னா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி திரு திருன்னு முழிக்கிற மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம அக்காவுக்கும் மனோவுக்குமே டவுட் வந்துடும். அதனால நீ அஸ்தியை எடுத்துக்கொண்டு போய் நேர ருத்ரா கிட்ட கொடுத்துரு. நான் வீட்டுல இருந்து சமாளிச்சுக்கிறேன். ஏதாவதுன்னா நான் உனக்கு போன் பண்றேன். சரிங்க சித்தப்பா, நான் போயிட்டு வரேன். வாத்தம்மா. இன்னாடி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணினுங்கற? அக்கா, பொம்மி அக்காவுக்கு ஒரு பிரச்சனைக்கா. இன்னாடி சொல்ற? ஏதோ அது புனைத்துலதான் வீட்டுல இருக்கிறவங்கள நிம்மதியாகிறாங்க. அதுக்கு மறுபடியும் பிரச்சனையா? ஆமா அக்கா. இது தமன்னா ஆவிய வச்சு பொம்மைய அழிக்க போறாங்களா? என்ன காணி சும்மானா எதுக்கத்தால ஷாக் ஆயினே இருக்கிற? இப்ப அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. நான் உடனே பொம்மி அக்கா சொன்ன வேலையை செஞ்சாகணும். எனக்கு அந்த நளினி அம்மாவோட அஸ்தி எங்க இருக்குதுன்னு தெரியணும். நான் சொல்றத நீ கரெக்டா செய். நான் அந்த அஸ்திய ஆட்டைய போட்டுக்கின்னு வந்துடுறேன். கரண்ட் போயிடுச்சு. இருக்கிற அவசரத்துல எங்கிருந்து மெழுகு வத்திய தேடுறது? ஆஹா, இவங்க பானைய எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு பயந்துகிட்டே வந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பானை கட்டில் மேலேயே இருக்குது. இந்த பானை அங்க வச்சுட்டு அந்த பானை ஆட்டைய போட்டுற வேண்டியதான்.
எப்படியோ ராணி, அந்த தமனாவுக்கு தெரியாம வீட்ல இருந்து அஸ்தி எடுத்துன்னு வந்துட்டேன். எப்படா நீ போய் எடுத்துன்னு வரும்னு பயந்து நின்ற. அக்கா, நம்ம பிளான் பிரகாரம் நீ கரெக்டா கரண்ட கட் பண்ண, நான் அந்த கேப்ல அந்த பானை அங்க வச்சுட்டு இத்த எடுத்துன்னு வந்துட்டேன். சரிடி, முதல்ல இத குளத்துல கரைச்சிரு. இதுல வெறும் மண்ணு தான் காரு. இது என்னடி சொல்ற? காட்டு. யோ, ஐயோ, ஆமா, நக்கா இது தமனா வச்சிருந்த பானையில வெறும் மண்ணு தான் இருக்குது. ச்சே, அப்ப அஸ்தி எங்கக்கா இருக்குது? ஒண்ணுமே புரியலையே. சரிடி, அது என்னத்துக்கு கையில வச்சுக்கின? அதை தூக்கி போடு. அக்கா, அந்த தமனா லேசுப்பட்ட ஆள் இல்லக்கா. இருட்டுல நீ பானை தூக்கினு அவ லேசுப்பட்ட ஆள் இல்லன்னு சொல்லிங்கிறியா? இல்லக்கா, நான் கரெக்டா தான் எட்டேன். நீ எத்த லட்சணம் தான் தெரியுத? இப்ப என்னக்கா பண்றது? அதாண்டி எனக்கும் புரியல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.